சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. சமுத்திரக்கனி பூஜா கண்ண நடிப்பில் ஜிஃபை ஆப்ல பாருங்க. டிரெக்டரும் நடிகருமான அருண்ராஜா காமராஜ் மறைந்து தன்னோட மனைவிக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் பகிர்ந்திருக்காரு. சமீபத்துல ஹிந்தியில ஹிட் ஆன ஆர்டிகல் 15 அப்படின்ற படத்தை தமிழ்ல உதயநிதி ஸ்டாலினை வச்சு அவர் ரீமேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இப்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸால பயங்கர பிஸியா இருந்த நிலையில அவரோட மனைவிக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால செஞ்சுச்சா பாத்தீங்கன்னா கொரோனாவால பாதிக்கப்பட்ட உயிர் இழந்துட்டாங்க. பாப்பி அப்படின்னு கியூட்டா சொல்லியிருக்காரு. இதை ஷேர் பண்ணதுல இருந்து அவருடைய ரசிகர்கள் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய வருத்தத்தை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அருண்ராஜா காலிவுட்ல லிரிசிஸ்ட், சிங்கர், ஆக்டர் அப்புறம் டிரெக்டர்னு பன்முக திறமை கொண்டவர் இவர். கபாலி படத்துல இவர் எழுதி பாடின நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படின்ற பாடல் பயங்கர சிறப்பான வரவேற்பை பெற்றிருந்தது. இதே மாதிரி பைரவா படத்திலையும் வரலா வரலாவா அப்படின்ற பாடலையும் பாடியிருந்தாரு அருண்ராஜா. அஸ் அ டிரெக்டரா விமன் கிரிக்கெட்டை மயமாக வச்சு இவர் இயக்குன கனா அப்படின்ற படத்தை சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த படம் சிறப்பான வசூலையும் விமர்சனங்களையும் பெற்றிருந்துச்சு. படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி ராஜாராணி, மான்காராத்தே இந்த மாதிரி படங்களையும் இவர் நடிச்சிருந்தாரு. இவருடைய ஆக்டிங்கும் டைமிங் காமெடியும் ரசிகர்களை பயங்கரமா கவர்ந்துருச்சு. இந்த நிலையில இவர் இந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்கு வெட்டிங் விஷஸ் தெரிவிச்சிருக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. இதை பத்தி ஏதேனும் கருத்துக்களை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உன்னுடைய கமெண்ட்ஸ் மூலியமா தெரியப்படுத்துங்க. மேலும் இதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா வந்து எங்க போனாலும் கூட ஷூட்டிங்க கூட்டு போயிடுவாரு. இந்த ஸ்கூல்ல போய் எவ்ரி டைம் நான் தான் திட்டு வாங்குவேன். ஒரு டைம்ல வந்து இந்த திட்டு வாங்க முடியாம நாங்களே ஸ்கூலே ஆரம்பிச்சிட்டோம் இவங்க பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும். சொல்லாமே இப்போ ரொம்ப வயசாயி போச்சு. உங்க டைம்ஸ்ல வந்து நீங்க வந்து அப்பவே கவுண்டர் மணிசர் கூட வேற பண்ணி நடிச்சீங்க இல்லையா? அது அந்த டிசிஷன் எப்படி மேம் எடுத்தீங்க? நாச்சுமா அப்படி ரோட்ல வாணிமஹல் சைடு போயிட்டு இருந்தப்பதான் டி ராஜேந்திர சார் பார்த்துதான் கேட்டாங்க. அப்படிதான் நான் நடிச்சேன். ஆக்சுவலாக நாங்கள் அந்த படத்துக்கு வி வாண்டட் சேம் லைக் இளையராஜா சார் மாதிரியே பண்ணணும் எல்லாமே அப்படின்னு நினச்சோம். பட் சாங்ஸ் எல்லாம் ரீடூ பண்ணணும் அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் எங்களுக்கு ஆர்ஆர் அப்படியே வச்சுக்கணும், சாங்ஸ் மட்டும்தான் நம்ம ரீடூ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ இளையராஜா சார் ட்ராக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா, அதில் அவருக்கு பிடிக்குமோ இல்லையோ இளையராஜா சாருக்கு, தட் வாஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் இட் வாஸ் யுவன் சார். அதுவே அவர் சொல்லுவாரு, ஐயோ அவ கிளவி ஆயிட்டாங்க, இல்ல அவர் என்னோட ஹீரோயின், ஒத்துக்க மாட்டாரா? ஒத்துக்கவே மாட்டேன். சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. சமுத்திரக்கனி பூஜா கண்ணன் நடிப்பில் ஜிஃபை ஆப்ல பாருங்க.